Assalamu alaikum students. Exercise 3.6, question number 13. Prove that sin 4a minus 2b plus sin 4b minus 2a whole thing divided by cos 4a minus 2b plus cos 4b minus 2a equal to tan a plus b. We proof panna porom seringa apra me enna tan a plus b proof panna porom. So idha namak theriyum right answer vandirukkeengala apra me enna left answer eduthukla. So taking left answer eduthukken seringa. This is called as left hand side. அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு சைன் இருக்குது, நடுவில் ப்ளஸ் இருக்குதுனால சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ஃபார்முலைஸ் பண்ணுங்க. அப்போ இந்த டோட்டல் டேமினி நீங்கள் ஏன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, இந்த டோட்டல் டேமினி வந்து பீன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக எழுதி காட்டுறேன் பாருங்க. ஸோ டூ இன்ட்டு சைன், ஸோ ஏ ப்ளஸ் பி டிவைட் பண்ணி, ஸோ ஏ உடைய ஆன்சர் ஒரு ஃபோர் ஏ மைனஸ் டூ பி ப்ளஸ் ஏ அகேன் பி பண்ணும். ஸோ என்ன இருக்குன்னா இந்த ஃபோர் பி மைனஸ் டூ ஏ இருக்குது. ஸோ ஹோல் திங் டிவைட் பை டூ போடுங்க சரிங்களா. என்ன ஏ ப்ளஸ் பி மட்டும் எழுதியிருக்கேன். அடுத்து காஸ் போடுங்க ஏ மைனஸ் பி. ஸோ காஸ் போடு ஏ உடைய ஆன்சர் ஃபோர் ஏ மைனஸ் டூ பி. அடுத்து மைனஸ் இருக்கிறதுனால இது எல்லா இதுவும் நீங்கள் சைனை மாற்றணும் ஓகே, மறந்து கூட சைனை கண்டிப்பாக மாற்றணும். அப்போ மைனஸ் ஃபோர் பி அடுத்து ப்ளஸ் ஒரு டூ ஏன்னு வரும் ஃபோர் திங் டிவைட் பை டூ. சரி நான் இதை ஸ்டார்ட் போடுறேன், ஏன்னா இந்த கண்டிப்பாக என்ன பண்ணுங்க மைனஸை மாற்றிக்கணும். இங்கே ஒரு ஸ்டார்ட் போட்டுருக்கேன், இங்கே மைனஸாக மாற்றிருக்கேன், இங்கே ஒரு ஸ்டார்ட் போடுறேன், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆனால் மாறி சரிங்களா. அப்போ போடுங்க. ஸோ அடுத்து காஸ் ஏ மைனஸ் பி, காஸ் ஏ மைனஸ் பினா ஸோ ஏட ஆன்சர் இருக்குது. ஸோ ஃபோர் ஏ மைனஸ் டூ பி. அடுத்து மைனஸ் இருக்குனா இந்த டேம் கண்டிப்பாக மைனஸ் கொடுக்கணும். அப்போ மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் ஒரு டூ ஏ மாறும், ஃபோர் திங் டிவைட் பை டூ வரும் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, ஸோ இங்கே டூ இங்கே டூ ஆட்டோமேட்டிக் நேம் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்த சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு பார்த்தா சேமா இருக்கும். ஸோ காஸ் காஸ் ஃபோர் ஏ மைனஸ் டூ பி மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் டூ ஏ டிவைட் பை டூ. ஸோ இது விதம் நீங்கள் சேமாக இருந்தாலும் ரெண்டு ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரிமைனிங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் ஆன்சர் தான் சாரி இந்த ரெண்டையும் நம்ம நீங்கள் செப்பரேட் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ ஏ வரும். அப்போ ஆன்சர் சைன் ஒரு டூ ஏ வரும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நீங்கள் செப்பரேட் பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஒரு டூ பி வரும், ஃபோர் தீன் டிவைட் பை டூ டிவைட் பை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஏலேருந்து டூ ஏ கழிச்சிங்கன்னா ஸோ காஸ் ஒரு டூ ஏ வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பிலேருந்து டூ பி கழிச்சிங்கன்னா ப்ளஸ் ஒரு டூ பி வரும், ஃபோர் தீன் டிவைட் பை டூ சரிங்களா. அப்போ இந்த ரெண்டுமே காமனாக டூ எழுதிருக்குங்க. அப்போ ஆன்சர் சைன், ஸோ ஆங்கிள்குள்ளேயே டூ எடுத்தீங்கன்னா ஒரு ஏ ப்ளஸ் பி ஃபோர் திங் டிவைட் பை டூ வரும். ஸோ ஃபோர் திங் டிவைட் பை அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸோ காஸ் இங்கே டூ எடுத்தீங்கன்னா எப்படி எழுதலாம், ஸோ டூ எடுத்தீங்கன்னா ஒரு ஏ ப்ளஸ் பி போடுங்க, அடுத்து டிவைட் பை டூ போடுங்க சரிங்களா. அப்போ இந்த டூ இந்த டூ கேன்சல், இந்த டூ இந்த டூ கேன்சல், இந்த ரிமைனிங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைன் என்ன இருக்கும், ஒரு ஏ ப்ளஸ் பி இருக்கும். ஃபோர் திங் டிவைட் பை இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் ஒரு ஏ ப்ளஸ் பி இருக்கும். ஸோ சைன் பை காஸ் ஈக்குவல் டேன் ஒரு ஏ ப்ளஸ் பி. இது நமக்கு தேவையான ஆர் ஹெச் எஸ் ஹென்ஸ் ரூல்.